வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். மேதுகு பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறதான். திரு பழ நெடுமாறன் அவர்கள் கிளைம் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த கிளைம் பண்ண நாளில் இருந்து இப்போ வரைக்கும் நாம் அந்த விஷயத்த ரொம்ப டீப்பாகவே ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இது வரைக்கும் இந்த விவகாரம் சார்ந்து என்னென்ன விஷயங்கள்லாம் கவர் பண்ணியிருந்தோம், இது எல்லாத்தையும் ஒரு டாக்குமெண்ட்ரி பேஸில் முழுமையாக பாருங்கள். மேதுகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் உயிரோடு தான் இருக்காருன்னு பழ நெடுமாறன் அவர்கள் பற்ற வச்ச நெருப்பு இப்போ வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. உலகம் முழுக்கவே இந்த விஷயத்தை பற்றி தமிழர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளோ ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க. ஏன்னா 2009 அவர் கொல்லப்பட்டார்னு கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் 2023 வரைக்குமே இந்த விவகாரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அதுலேருந்தே புரிஞ்சிருக்கும் எப்பேற்பட்ட ஒரு தலைவனை நாம் இழந்திருக்கோம்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்த பழ நெடுமாறன் அவர்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த 2023 தான் முதல் முறையாக சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. எங்களோட நினைவு சரியாக இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 2010, 2016, 2018 இந்த 3 ஆண்டுகள்லையும் அவர் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி பிரபாகரன் அவர்கள் உயிரோடு தான் இருக்காருன்ற கிளைமை அவர் முன் வச்சிருக்காரு. ஸோ இதையெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ அவர் சொல்லியிருக்கிறது 4வது முறை. ஒரு தடவையும் சொல்லியிருக்காங்க, ஆனால் ஆதாரம் ஸ்ட்ராங்கான ஒரு ஆதாரம் அப்படின்றது இப்போ இருக்க வெளிக்கொணரப்படலை. அதை தெளிவாக இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஓகே, மேதுகு பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, பழ நெடுமாறன் அவர்கள் அப்படி சொல்லியிருக்கிறது குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு பல அரசியல் தலைவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணுன்னா வைகோ அவர்கள், சீமான் அவர்கள், இன்னும் பல அரசியல் கட்சி தலைவர்களும் இல்லைங்க, பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி துணியில் தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் இருக்கல, இந்த இயக்கத்தை சேர்ந்த ஒரு முன்னாள் போராளி. இவர் பேர் அரவிந்தன். இவர்கிட்ட இந்த கேள்வி முன்வைக்கப்படுச்சு. என்னங்க இது போல் மேதுகு பிரபாகரன் அவர்கள் உயிரோடு தான் இருக்காரு, மிக விரைவிலேயே மக்கள் முன்னாடி தோன்றுவார்ன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் அந்த காலத்தில் நின்று போரிட்டவங்க, நீங்கள் சொல்லுங்கள் எது உண்மை அப்படின்னு கேட்டாங்க. அப்போ என்ன சொன்னார்னா, நாம் எல்லாம் ஏற்றுக்க வேண்டிய கசப்பான ஒரு உண்மை என்னென்னா அண்ணன் பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்கிறாருங்க. களத்தில் இருந்தவர் சொல்கிற விஷயம் இது. ஒவ்வொரு முறையும் அண்ணன் வர்றாரு வர்றாருன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா பிள்ளையை கிள்ளி விட்டுட்டு தொட்டியில் ஆட்டி விடுறாம இருக்குன்னு இந்த முன்னாள் போராளியே சொல்கிறாரு. பிரபாகரன் அவர்கள் உயிரோடு தான் இருக்காரு அப்படின்ற கிளைமை எதிர்த்து பல பேரும் பல கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்களே, இந்த வரிசையில் இணைஞ்சிருக்கவர் தான் தமிழ் தேசிய பேரியக்கத்தோட தலைவரான பே. மணியரசன் அவர்கள். இவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கார்னா அதுக்கு அர்த்தம் அவர் அந்த இறுதி கட்ட யுத்தத்தினப்ப தப்பிச்சு போயிருக்காருன்னு அர்த்தம். ஸோ இது போல தான் ப்ரொஜெக்ட் ஆகுது. இது அவரோட பெருமதிப்பை சிதைக்கிற மாதிரி இருக்குங்க. அங்கே மக்களுக்காக போரிட்ட ஒருத்தர் எப்படி தப்பிச்சு போயிருப்பார், அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இவர் சொல்கிறாரு. இல்லாத புலிகள் அமைப்பு மேலே திரும்ப 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 இந்திய அரசு தடை விதிக்கிறதுக்கு பழ நெடுமாறனோட இந்த அறிக்கை ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு. முதல்ல புலிகள் அமைப்பில் பழ நெடுமாறன் அவர்கள் என்னவா இருந்தார் அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறார். இயக்கம் இருக்கும் போதும் சரி, இப்போ இல்லாத போதும் சரி, இந்த இயக்கம் சார்பில் பழ நெடுமாறன் அவர்களுக்கு பெருசாக அதிகாரம் எதுவும் கொடுக்கப்படலைங்க. அதுவும் இந்த இயக்கத்தோட முடிவுகளை வெளியிடுற அதிகாரம் கூட அவருக்கு கிடையாது. இது ஆக்சுவலாக ஒரு கட்டமைப்பை வச்சுருந்தாங்க அவங்க. அதிகாரப்பூர்வ தகவல்களை யார் யார் வெளியிடணும், என்னென்ன தகவல்களை அவங்க வெளியிடணும்னு சொல்லிட்டு வரையறை இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இந்த இயக்கம் உயிர்ப்போடு இருக்கும்போது கூட இவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படலை. ஸோ இப்போ மட்டும் எப்படி இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாரு. அண்ட் இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க, இதை யோசித்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக பழ நெடுமாறன் அவர்கள் வெளியிட்டிருந்த அறிக்கையை நாமளே ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தோம், அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். சர்வதேச சூழலும் இலங்கையில் ராஜபக்ஷ ஆட்சியை வீழ்த்தும் அளவுக்கு வெடித்து கிளம்பி இருக்கிற சிங்கள மக்களின் போராட்டங்களும் தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் வெளிப்படுவதற்கான உகந்த சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. இந்த சூழலில் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் நலமுடன் இருக்கிறார் என்கிற நற்செய்தியை உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களுக்கு உறுதியாக தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இதுவரை அவரை பற்றி திட்டமிட்டு பரப்பப்பட்ட யூகங்களுக்கும் ஐயங்களுக்கும் இது முற்றுப்புள்ளி வைக்கும் என்று நம்புகிறோம். தமிழீழ மக்களின் விடியலுக்கான திட்டத்தை விரைவில் அவர் அறிவிக்கவிருக்கிறார். தமிழீழ மக்களும் உலக தமிழர்களும் ஒன்றுபட்டு நின்று அவருக்கு முழுமையான ஆதரவினை அளிக்க முன்வருமாறு வேண்டுகிறோம். விடுதலை புலிகள் வலிமையாக இருந்த காலம் வரை இந்தியாவுக்கு எதிரான நாடுகள் எதையும் தங்கள் மண்ணில் காலூன்ற அனுமதிக்கவில்லை. இந்தியாவுக்கு எதிரான நாடுகள் எதனுடனும் எந்த காலகட்டத்திலும் எத்தகைய உதவியும் பெறுவதில்லை என்பதில் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் மிக உறுதியாக இருந்தார். தற்போது இலங்கையில் ஆழமாக காலூன்றி இந்திய எதிர்ப்பு தளமாக அதை ஆக்கும் முயற்சியில் சீனா ஈடுபட்டுள்ளதையும் இந்து மாக்கடலின் ஆதிக்கம் சீனாவின் பிடியில் சிக்கும் அபாயம் இருப்பதையும் எண்ணி பார்த்து
அதனை தடுக்கும் வகையிலான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என இந்திய அரசை வேண்டுகிறோம். இந்த முக்கியமான காலகட்டத்தில் தமிழக அரசும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் தமிழக மக்களும் ஒன்றுபட்டு நின்று தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு துணை நிற்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அதுல ஒரு இடம் வரும், இந்த வெளிநாடுகளோட காலூன்றல் இருக்குல்ல, இது பிரபாகரன் அவர்களால் தடுக்கப்பட்டதா அவர் சொல்லியிருப்பாரு. அந்த விஷயத்தை மேற்கோள் காட்டிதான் இந்த இடத்துல மணியரசன் என்ன சொல்றாருன்னா, நெடுமாறன் அறிக்கையில இந்தியாவுக்கு பிரபாகரன் விசுவாசமா இருக்கா மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த அறிக்கை இதை தான் பறைசாற்றுது. இந்த அறிக்கை நம்பகத்தன்மை உடையதா இல்ல, தக்க ஆதாரம் இல்லாம இது போல விஷயங்களை சொல்லலாமா அப்படின்னு கேட்டுட்டு, இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்றாருங்க. இந்த ஆபத்தானது சொல்லி முடிச்சிடல, அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொல்லி விளக்குறாரு எதுக்காக இது ஆபத்தானதுன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. அதாவது பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்காரு, திரும்பவும் வெளியே வரப்போறாரு, பொதுமக்கள் முன்னாடி தோன்ற போறாரு அப்படின்ற விஷயத்த தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் அப்படியே நம்பிட்டாங்க அப்படின்னா, அவங்க உற்சாகம் அடைஞ்சு எதையாவது செய்ய போக, புரிஞ்சிருக்க நம்புறேன், அதை நான் இன்னும் டீப்பாக சொல்ல விரும்பலை. ஓகே, அவங்க ஏதாவது செய்ய போக இது ஒரு கட்டத்தில் அரசுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி பயங்கரவாத அமைப்பை ஆதரிக்கிறீங்களா அப்படின்னு இந்த தமிழக இளைஞர்களை நோக்கி அரசு திரும்ப வாய்ப்பு இருக்கு, அந்த இளைஞர்கள் கைதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இவரோட கருத்துக்கு அடுத்தபடியா கே எஸ் அழகிரி அவர்கள் இருக்காங்கள, தமிழக காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர், இவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்டாங்க, சார் இது போல மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் சர்க்காசமா ஒரு பதிலை கொடுத்திருந்தாருங்க. அதாவது பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருந்தா மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்கிறது காங்கிரஸ் கமிட்டி தலைவர். ஓகேவா, ஸோ இந்த சொல்கிற வார்த்தைகளுக்கும் அந்த கட்சிக்கும் இடையில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு வரலாறு அறிஞ்சவங்களுக்கு புரியும் நம்புகிறேன். வந்தால் நான் சந்திப்பேன் அப்படின்றாரு, அண்ணன் வந்தால் சொல்லுங்கள் நான் சந்திக்கிறேன் அப்படின்றாருங்க. இப்படி தான் பேசினார், அண்ணன் தான் மென்ஷன் பண்ணார் அவர். அந்த வீடியோ பாருங்களேன். என்ன சொல்கிறேங்க, ஒருத்தவங்க உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொன்னால் மகிழ்ச்சி தான், அப்படி வந்தாங்கன்னா நானும் போய் பார்த்துட்டு வரேன், அதில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் மாட்டுக்கிறேன். இல்லை இல்லை, நான் என்ன சொல்ல வரேன், நாங்கள் அதில் ஒன்றும் தலையிட்டுலாம் சொல்லலை, இருந்தார்னா மகிழ்ச்சி நானும் பார்க்குறேன், அண்ணனை காட்ட சொல்லுங்கள் நானே இப்போ. பழ நெடுமாறன் அவர்களோட ஸ்டேட்மெண்ட் வெளியான அடுத்த சில நிமிடங்களுக்கு இலங்கை இராணுவ செய்தி தொடர்பாளர் இருக்கார்ல பிரிகேடியர் ரவிஹரர், இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டாருங்க. என்ன தெரியுமா சொன்னார், அதில் 2009 May 18 அன்னைக்கு மேதகு பிரபாகரன் அவர்களை கொன்னது உண்மைதான், இதற்கான ஆதாரங்கள் எங்கள் வசம் உள்ளதுன்னு சொல்லியிருக்காரு. பழ நெடுமாறன் அவர்கள் சொல்லியிருக்க விஷயத்துக்கு ஆதாரம் எந்த அளவுக்குன்னு தேடி பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் எதுவும் ரிவீல் பண்ணப்படலை, வெறும் வாய் வார்த்தைகளை மட்டும்தான் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இலங்கை இராணுவம் சொல்கிறது எங்ககிட்ட ஆதாரம் இருக்குங்க, அவரை கொன்னதுக்கான ஆதாரம் அப்படின்றாங்க. பிரபல வழக்கறிஞர் துரைசாமி அவர்கள் இருக்காங்களே, அவர் முக்கியமான ஒரு சில விஷயங்களை அடுக்கியிருக்காருங்க. என்ன சொல்கிறாருனா, பிரபாகரன் அவர்கள் மீது இருந்த இரண்டு வழக்குகளும் முடிச்சு வைக்கப்பட்டுருச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நம்புகிறேன். இங்கே இருந்த கேசஸ் சென்னை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் அவரோட இறப்பு சான்றிதழ் இருக்குது, அதில் விரல் ரேகை அடிப்படையில் இறப்பு உறுதி செய்யப்பட்டிருக்குன்னு சொல்கிறாருங்க. ஸோ இவர் சொல்கிற விஷயத்தோட சாராம்சம் பார்த்தீங்கன்னா, பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இல்லைன்னு அர்த்தம். ஓகே, உயிரோடு இருக்கார் அப்படின்னு நல்ல எண்ணத்தில் அவர் சொன்ன மாதிரி தெரியலன்னு சொல்லியிருக்கார். யார, பழ நெடுமாறன் அவர்கள் தான் கிளைம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவர் நல்ல எண்ணத்தில் சொன்ன மாதிரி தெரியல. சமீபத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் யாழ்ப்பாணம் போயிட்டு வந்தார், அவர் போயிட்டு வந்த பிற்பாடு தான் பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறதா இப்போ பேச்சு வளர்த்துருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி ஏதோ சதி இருக்குன்னு இவர் பகிரங்கமாக குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காருங்க. எங்கே ஆரம்பித்த விஷயம், எங்கே போய் நின்றுருக்கு பார்த்தீங்களா குற்றச்சாட்டுன்னு சொல்லிட்டு, அண்ட் தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னா, பழ நெடுமாறன் அவர்கள் திராவிடர் கழகத்துக்கு எதிரானவர், சட்டத்தில் எடை இருந்தால் பழ நெடுமாறன் மீது வழக்கு தொடர்வோம்னு துரைசாமி அவர்களே சொல்லியிருக்காங்க. அண்ட் பாஜகவிடம் லாபத்தை எதிர்பார்த்து விலை போய்விட்டார்னு பகிரங்கமான குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காரு. பழ நெடுமாறனர்கள் சொன்ன விஷயம் அவ்வளோ பெரிய விஷயம், ஸோ இதுக்கு எதிர்வினை ஆற்றுற மாதிரி பல பேரும் கருத்துக்களை அடுக்கிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு பதிலடியாக தான் துரைசாமி அவர்களோட இந்த பதிலடியை பார்க்க முடிஞ்சிட்ருக்கு. மாவீரன் பிரபாகரன் அவர்கள் மறையவில்லை, உயிருடன் இருக்கிறார், அவர் விரைவில் வெளியில் வருவார் என்று ஒரு வதந்தி இப்பொழுது கிளப்பப்பட்டிருக்கிறது. அது முற்றிலும் தவறான ஒரு வதந்தி ஆகும். வேண்டுமென்றே சில அரசியல் காரணங்களுக்காக அந்த செய்தி பரப்பப்படுகிறது. பிரபாகரன் அவர்கள் இலங்கையில் நடந்த இறுதி போரில்
கடைசி நாள் யுத்தத்தில் மற்ற தலைவர்கள் எல்லாம் ஒட்டு அம்மன் அகிலா எல்லாம் இறந்த பிறகு நடேசன் தூதுவராக வெள்ளை கொடி ஏந்தி கொண்டு போனவரையும் இலங்கை இராணுவம் சுட்டு வீழ்த்தியது. பிரபாகரனுடைய மகன் விமானத்தில் சென்ற பொழுது அவருடைய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டு அவர் விழுந்து இறந்து விட்டார். அதன் பிறகு தலைவர் பிரபாகரன் அவர்கள் நேரடியாக களத்தில் இறங்கினார். 18/5/2009 மாவீரன் பிரபாகரன் அவர்கள் வீரமரணம் அடைந்தார். அவருடைய உடல் அடையாளம் காட்டப்பட்டு இலங்கை இராணுவத்தால் இராணுவ மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டு விட்டது. 18/9/2009 பதினெட்டாம் தேதி மே மாதம் 2009 அது இறுதிப்போர் நடந்த தேதி. அதோடு இறுதிப்போர் முடிவடைந்தது. ஃபிங்கர் இம்ப்ரெஷன் எடுத்தாங்க. ஃபிங்கர் இம்ப்ரெஷன் எடுத்து அது கொடுத்துருக்காங்க. அவர் பிறந்த தேதி அவருடைய சர்டிஃபிகேட் கையில் இருக்கிறது. அவர் பிறந்தது 1954 கார்த்திகை மாதம் 26 அன்றைக்கு அவர் பிறந்தார். வல்வெட்டித்துறையில் அவர் பிறந்தது. அவர் இறந்ததாக சொல்லப்பட்டது 18/5/2009. அப்பொழுது பல பேர் அவர் இறக்கவில்லை, மரணம் அடையவில்லை என்றெல்லாம் சொன்னார்கள். உயிரோடு இருக்கிறார் என்றெல்லாம் அவர் தலைமறைவாகிவிட்டார் போரில் என்று சொன்னார்கள். பிரபாகரனை தெரிந்தவர்கள் யாரும் அப்படி தவறாக சொல்ல மாட்டார். அவர் ஒரு இயற்கை போராளி, போர்க்குணம் மட்டுமே நிறைந்த ஒரு தலைவர். மறைந்து வாழ வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. ஈழத் தமிழர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டவர். மறைந்த வாழ்க்கையை அவர் வாழ மாட்டார், அவர் வாழவில்லை. அவர் இறந்ததற்கு பிறகு இலங்கை அரசு டெத் சர்டிஃபிகேட், இறப்பு சான்றிதழ் கொண்டு வந்து அவர் மீது 2 வழக்குகள் சென்னையிலே நடந்தது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கு CC No. 3 of 1992, அதில் 26வது குற்றவாளியாக அவர் சேர்க்கப்பட்டு பூந்தமல்லி நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று பிரபாகரனை கைது செய்வதற்குரிய முயற்சியில் தோல்வியுற்ற காரணத்தினால் பிரபாகரன் மீதும் அவருடைய தளபதி பொட்டு அம்மன் மீதும் தளபதி அகிலா மீதும் உள்ள வழக்குகள் தனியாக பிரிக்கப்பட்டு CC No. 11/1992 என்ற நம்பர் விட்டு அது ஏறத்தால 10-15 ஆண்டுகள் அந்த வழக்கு தனியாக பிரிக்கப்பட்டு அந்த வழக்கு இலங்கை அரசாங்கம் கொடுத்த அந்த டெத் சர்டிஃபிகேட் இறப்பு சான்றிதழை பதிவு செய்து கொண்டு 25/10/2010 அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. அவர் மீது இருக்கின்ற குற்றங்கள் எல்லாம் அபேட் ஆகிவிட்டதால் அவர் மீது இப்பொழுது தம்பி பிரபாகரன் மீது எந்த விதமான வழக்கும் இந்தியாவில் கிடையாது. எல்லா வழக்குகளும் முடித்து வைக்கப்பட்டு விட்டன. அவர் மீது வழக்குகள் எதுவும் கிடையாது. அவருடைய சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் இப்பொழுது நீதிமன்றத்தில், செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இருக்கிறது. 18/5/2009 அதற்கு பிறகு 13 ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வளவு நாள் மறைமுகமான வாழ்க்கையை பிரபாகர் நடத்தினார் என்று சொல்லுவதே அவருக்கு ஒரு அவமரியாதை உண்டாக்குவதற்காகத்தான்.
நல்ல எண்ணத்தில் சொல்லப்படுவது இல்லை. பிரபாகரன் எப்பொழுதும் மறைந்து தாக்குகின்ற எண்ணமே கிடையாது. அதோடு இவ்வளவு நாட்கள் இலங்கை தமிழர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பொழுது அவர் சுக வாழ்க்கை எங்கேயும் வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டார், நேரடியாக களத்திற்கு வருவார். ஒருவர் சொல்லுகிறார், தஞ்சாவூரில் இருக்கிறார், உடனே வருவார் என்று. இன்னொருவர் இன்றைக்கு பேட்டி கொடுக்கிறார், நான் ஜெர்மனியிலே பார்த்தேன், இப்பொழுது ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன் என்று. முன்னொரு காலத்தில் 1950களில் ஒரு தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றி சொல்லுவார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போரிலே இறக்கவில்லை, விமான விபத்தில் அவர் இறக்கவில்லை, உயிருடன் இருக்கிறார், என்னோடு தான் இருக்கிறார், இதோ பாருங்கள் இன்றைக்கு விருந்துக்கு வருகிறார் என்று சொல்லி அவர் வீட்டிலே விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுவார். இரண்டு இலைகள் போடுவார், கதவை சார்த்து கொண்டு உணவு பரிமாறி விட்டு கதவை சாத்தி கொண்டு, தீபா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இப்பொழுது வரப்போகிறார், எல்லோரும் வெளியே போங்கள் என்று சொல்லிவிட்டு இரண்டு இலையை காலி செய்து விட்டு காட்டி, இதோ பார் சுபாஷ் சந்திர போஸ் வந்து சாப்பிட்டு விட்டு போய்விட்டார் என்று பிரச்சாரம் செய்ததெல்லாம் உங்களுக்கு பல பேருக்கு தெரியும். அது போன்ற ஒரு பொய் பிரச்சாரம். அதாவது அவருக்கு அந்த அவர் மீது உள்ள மரியாதையின் பேரில் சொல்லப்பட்டது. இது எதற்கு? இப்பொழுதுதான் பிஜேபியினுடைய தலைவர் அண்ணாமலை யாழ்ப்பாணத்திற்கு சென்று விட்டு வந்தார். பிஜேபிக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் யாழ்ப்பாண தமிழர்களுக்கும் என்ன சம்பந்தம்? இலங்கை பிரச்சனை ஆரம்ப காலத்திலிருந்து 1952 அன்றைய ஆர்எஸ்எஸ், அதற்கு பிறகு வந்த ஜனசங்கம், அதற்கு பிறகு வந்த பிஜேபி முழுக்க முழுக்க இலங்கை தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தான் ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். இதுவரைக்கும் ராஜீவ்காந்தியினுடைய கொலையை காரணமாக வைத்து கொண்டு கடைசி வரைக்கும் இலங்கை தமிழர்களை எதிர்த்தவர்கள், காங்கிரஸ்காரரோடு சேர்ந்து கைகோர்த்து கொண்டு எதிர்த்தவர்கள் பிஜேபி. இன்றைக்கு எதற்காக அவர் யாழ்ப்பாணத்திற்கு சென்று விட்டு வருகிறார்? அவர் சென்று விட்டு வந்ததுக்கு உடனடியாக இப்பொழுது ஒரு தலைவர், இதோ பிரபாகரன் உயிருடன் இருக்கிறார், நீங்கள் பல கூட்டங்களில் கேள்விப்பட்டிருப்பீர்கள், இயேசு இதோ வருகிறார், இயேசு இதோ வருகிறார், அது போன்ற ஒரு சுலோகம் இப்பொழுது நேற்றிலிருந்து ஆரம்பமாக இருக்கிறது, பிரபாகரன் உடனே வரப்போகிறார் என்று. இதில் பின்னணியில் இந்தியாவினுடைய உளவுத்துறையும் பிஜேபியினுடைய ஹெட்குவார்டர்ஸும் சதி செய்து, அந்த சதியினுடைய அடிப்படையில் தான் இப்பொழுது பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. இதனுடைய பின்னணியே அதுதான். ஆகவே இறந்து போன ஒருவரை வைத்துக்கொண்டு அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் வருவார், எப்பொழுது வேண்டுமானாலும் வருவார், இவர் சொல்லு வரைக்கும் அவர் ஏன் காத்து கொண்டிருக்க வேண்டும், அடுத்த நாளே வருவாரா வர வேண்டாமா? இதில் ஏதோ சதி இருக்கிறது, அதுதான் முக்கியம். அந்த சதி என்ன? உளவுத்துறையும் பிஜேபியும் சேர்ந்து செய்த சதி. அதில் சில தமிழக தலைவர்களும் உடன் போயிருக்கிறார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கத்துக்கு எதிரானவர்கள், பெரியாருடைய இயக்கத்துக்கு எதிரானவர்கள். ஆகவே இன்றைக்கு பிரபாகரனுடைய பெயரை வைத்து கொண்டு திராவிட இயக்கத்துக்கு எதிராக பிஜேபி வளர்ப்பதற்காகத்தான் இந்த சதி செய்யப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் சந்தேகப்படுகிறோம். மற்றபடி பிரபாகரனுக்கு இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அவருடைய பெயரை தவறாக பயன்படுத்துவதை நாம் மிகவும் கண்டிக்கிறோம். அவருக்கு அவமானம் உண்டாக்குவதற்காக இந்த செயலை செய்கிறார்கள். அவ்வளவு பெரிய மாவீரனுடைய பெயரை கெடுப்பதற்காகத்தான் அவர் இத்தனை நாளும் ஒளிந்து கொண்டிருந்தார், இப்பொழுது வெளியே வருகிறார் என்று பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள். அவருக்கு ஒரு கெட்ட பெயரை உண்டாக்குவதற்காகத்தான் செய்யப்படுகின்ற இந்த பிரச்சாரத்தை நான் முழுமையாக கண்டிக்கிறேன். பிரபாகரன் மறைந்து விட்டார், அவருடைய வீர மரணம் ஒவ்வொருடைய
தமிழர்களுடைய நெஞ்சில் மறைக்கிறது, அவருடைய புகழ் என்றைக்கும் மறையாது, மறையக்கூடாது. இப்போ அப்படியே இலங்கைக்கு போயிட்டு வந்துடுவோம். அங்கே என்னென்ன நடக்குது, என்னென்ன இதை பற்றி சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு வந்துடுவோம். இலங்கையோட எக்ஸ் எம்பி இருக்கார்ல சரத் வீரசேகர, இவர் என்ன சொல்கிறாரு, ஆக்சுவலாக அவர் சொன்ன விஷயத்த நான் கோட் பண்ணுறது பிரபாகரன் அவர்களை ஃபாலோ பண்ணுற பல பேருக்கும் ஹர்ட்டிங்காக இருக்கும், அதை நான் முதலே சொல்லிடுறேன். ஆனால் ஊடக தர்மம் என்னென்ன சுற்றி நடக்குதுன்றதை மொத்தமாக மக்கள்கிட்ட கொண்டு வந்தணும், அதனால் அவர் சொன்ன விஷயத்த நான் மக்கள் பார்வையை கொண்டு வரேன். ஓகே, பிரபாகரன் அவர்கள் இப்போது நரகத்தில் இருப்பார்னு இவர் சொல்லியிருக்காரு. லட்சக்கணக்கான மக்களை அவர் படுகொலை செஞ்சுருக்காரு. ஸோ அவர் கண்டிப்பாக அங்கே தான் இருக்கணும். அவரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு பல நெடுமாறன் அவர்கள் விரும்புனா நரகத்துக்கு போயிட்டு கூட்டிகிட்டு வர சொல்லுங்கன்னு இவர் சொல்லியிருக்காரு. அடுத்தபடியாக இலங்கை எம்பியான சரத் பொன்சேகா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றியும் சொல்கிறேன். சாதாரண நபர் கிடையாதுங்க இவர், இந்த இலங்கை உள்நாட்டு போர் இருக்குல்ல அதில் இராணுவ தளபதியாக செயல்பட்டவர், அப்பேற்பட்ட நபர் தான் இவர். ஐக்கிய மக்கள் சக்தி இருக்குது பார்த்தீங்களா, அதோட பிரதான முகமை இவர் தான். இவர் என்ன சொல்லியிருக்காருனா, 14 வருஷங்களாக பழநெடுமாறன் பொய்யை தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு. பிரபாகரன் குடும்பத்தில் எவருமே தப்பிக்கலை. விஷயம் என்னென்னா, பிரபாகரன் அவர்கள் மட்டும் அவரோட குடும்பமே சேர்த்து கொல்லப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இந்த இறுதிக்கட்ட போரில் பிரபாகரன் தன்னோட குடும்பத்தையே அர்ப்பணித்தார் அப்படின்ற பேர் தான் அவருக்கு இருக்குது. அப்படி இருக்கிறப்ப எதை வச்சு இவர் உயிரோடு இருக்கிறதா இவங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு. அதோட நிறுத்தலாங்க, பிரபாகரன் அவர்களோட பெயரை உச்சரித்து அரசியல் பிழைப்பு நடத்துகிறவங்க பல பேர்னு சொல்லிட்டு, இதை செய்கிறவங்க இலங்கை அண்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற சில அரசியல் தலைவர்கள்னு சொல்கிறாரு. யார் அந்த அரசியல் தலைவர்கள்? ஓகே, பொய்யான தகவலை வெளியிட்டு தமிழர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்துகிறாரு பழநெடுமாறன்னு பெரிய குற்றச்சாட்டை அடுக்கினார். இப்போ இலங்கையிலிருந்து அப்படியே நம்ம தமிழ்நாட்டுக்கு வாங்கலாம், சீமான் அவர்கள். அவர் இந்த ஒரு கேள்விக்கு, ஆக்சுவலாக ஊடகவியலாளர்கள் இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க, சார் இது போல் பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறதா சொல்கிறாங்களே சார், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. அப்போ அவர் அந்த கேள்விக்கு பதில் சொல்லவே மறுத்துட்டார். இதெல்லாம் பதில் தேவையில்லாத கேள்விப்பா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணி பேச ஆரம்பித்தாருங்க. அப்போ என்ன சொன்னார்னா, தன்னோட உயிரை மட்டும் தற்காத்துக்கிட்டு தப்பிச்சு போகிற கோழ அப்படின்னு பிரபாகரன் அவர்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். ஓகே, எந்த சூழ்நிலையிலும் நாட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு வீரமாக சண்டையிட்டவர் பிரபாகரன் அவர்கள் தான். பிரபாகரன் அவர்கள் சொல்லிட்டு வர்றவர் கிடையாது, வந்துட்டு சொல்கிறவர். அவரோட பாணியே அதுதான். பிரபாகரன் அவர்கள் மக்கள் முன் தோன்றுவார்னு இது போல் சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அதான் பழநெடுமாறன் சொன்ன விஷயம் இருக்குல்ல, அதை மறைமுகமாக தான் சாடுறாரு. பிரபாகரன் அவர்கள் மக்கள் முன்னாடி தோன்றுவதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, ஸோ அவர் தோன்றும் போது அதை பற்றி பேசிக்கலாம். ஒரு தடவை பெரியார்கிட்ட கேட்டாங்களே, கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்க, கடவுள் உங்கள் முன்னாடி திடீர்னு வந்துட்டா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு, அப்போ பெரியார்கள் சொன்ன விஷயம் அதுக்கப்புறம் கடவுள் இருக்க நான் ஒத்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே சாயலில் தான் இவர் இந்த விஷயத்தை இங்கே பதிவு பண்ணியிருக்காராம். நான் இது வரைக்கும் யார் யார் என்னென்ன சொன்னாங்கன்னு சொன்ன பாருங்க, அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு முக்கியமான ஒரு நபரோட கருத்துன்னு பார்த்தீங்கன்னா இவரோட கருத்து தான். இலங்கையோட முன்னாள் அதிபர் கோத்தபய ராஜபக்ஷ, அதுவும் இலங்கை உள்நாட்டு போரில் பிரதான முகமாக, சிங்கள இராணுவத்தோட பிரதான முகமாக இருந்தவர் இவர் தான். சமீபத்தில் கூட ஒரு நாடாக தப்பிச்சு போனால் ஞாபகம் இருக்கா, இலங்கையோட பொருளாதார சீர்குலை காரணம் இவர் தான் சொல்லிட்டு, அதே கோத்தபய ராஜபக்ஷ தான். என்ன சொல்லியிருக்காரு, மன நோயாளிகள் தான் பிரபாகரன் அவர்களை முன்னிறுத்தி அரசியல் செய்வாங்க, பிரபாகரன் அவர்களோட உடலை எரித்த 2009 எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு, போரில் அவரோட குடும்பமே உயிரிழந்துடுச்சு, பிரபாகரன் அவர்கள் பேரை பயன்படுத்தி பல பேர் சுயநல அரசியல் செய்கிறாங்கன்னு ஒரு விஷயத்தை போட்டு உடைக்கிறாரு. உயிரோடு வர்றதுக்கு பிரபாகரன் அவர்கள் என்ன கடவுளான்னு கேட்குறாருங்க. மேதுகு பிரபாகரன் அவர்கள் எப்படி ஐயா இருக்காங்க? நல்லா இருக்கார். நல்லா இருக்கார். ஓகே ஐயா. ஐயா, நாம் ஒவ்வொரு வருஷமும் இந்த விஷயத்த சொல்கிறோம் ஐயா, தலைவர் உயிரோடு இருக்கார், உயிரோடு இருக்காருன்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் விமர்சிக்கிறோன்னு ஒரு பக்கம் இருக்க தான் செய்கிறாங்க. இல்லைங்க, அவர் ஒரு தடவை சொல்கிறாருங்க, ஆனால் இது வரைக்கும் ஆதாரம் எதுவுமே வரலையேன்னு சொல்கிறாங்க ஐயா. அவங்களுக்கு உங்களோட பதிலையா? 2009 முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற போரில் அவர் கொல்லப்பட்டதாக இராணுவம் அறிவித்தது, முதல் தடவை அல்ல. 1984 தொடர்ந்து இதுவரைக்கும் 10 தடவை சிங்கள அரசும் சிங்கள இராணுவமும் அறிவித்திருக்கிறார். எதற்காக இதை செய்கிறார்கள் என்பதுதான் முக்கியமானது. உலகம் புறாவும் இருக்கிற ஈழத்தமிழர்கள், இலங்கையில் வாழ்கிற ஈழத்தமிழர்களின் மன உறுதியை குலைக்க வேண்டும், அவர்களை அச்சமடைய செய்ய வேண்டும், தங்களுக்கு அவர்களின் எதிர்ப்பை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பொய் செய்தியை தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருக்கிறார். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இது பொய் செய்தி தான், அவங்க கொண்டுட்டன்னு சொல்கிறது பொய் செய்தி தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. திரும்ப திரும்ப அவர்கள் ஒரே செய்தியை சொல்கிறார்கள். ஒரு வாரம் 10 அது பொய்த்து போகிறது, மீண்டும் பரப்புகிறார்கள். அது பழைய பொய்யை சொல்கிறாங்கன்னு சொல்லி. ஓகே ஐயா, அந்த இலங்கை இராணுவம் நீங்கள் அந்த அறிக்கையை வெளியிட்ட உடனே அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க ஐயா,
அந்த இலங்கை இராணுவத்தோட செய்தி தொடர்பாளரே சொன்னார், இல்லைங்க நாங்கள் வந்து பிரபாகரன் அவர்களை கொண்டுட்டோம், டிஎன்ஏ ஆதாரம் வரைக்கும் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம், எப்போ வேணும் நாங்கள் அதை காட்ட ரெடின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நான் இதுவரைக்கும் காட்டல ஐயா. அந்த இடத்துல தான் மக்களுக்கு சந்தேகம் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐயா? அப்போவே நான் அதை சொல்லி நான் மட்டும் சொல்லவில்லை. இந்தியாவில் உள்ள தடயவியல் அறிஞர்களில் மிக முக்கியமானவர் டாக்டர் சந்திரசேகரன், சென்னை தடயவியல் நிலையத்தின் இயக்குநராக இருந்தவர். பிரபாகரனின் உடலை நாங்கள் கண்டெடுத்தோம் என்று 11 மணிக்கு அறிவிக்கிறார்கள். 20ஆம் தேதி 11 மணிக்கு அறிவிக்கிறார். 11:30 மணிக்கு நாங்கள் டிஎன்ஏ சோதனை, தடயவியல் சோதனை செய்துவிட்டோம், அவர் உடல் தான் என்பதை நிறுவிவிட்டோம் என்று அறிவித்து விட்டார்கள். அறிவித்தது சாதாரணமான ஆள் அல்ல. சிங்கள இராணுவத்தின் தலைமை தளபதியாக இருந்த பொன்சேகா அறிவித்தார். அப்போது டாக்டர் சந்திரசேகர் இங்கே பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்தார். டிஎன்ஏ டெஸ்ட் என்பது 1 மணி நேரத்தில் செய்துவிடக்கூடியது அல்ல, 4 நாட்கள் ஆகும். ஆகவே இவர்கள் சொல்வது உண்மை என்று நம்ப முடியாது. ஒன்று, டிஎன்ஏ சோதனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களின் பெற்றோர் அல்லது சகோதர சகோதரிகள் அல்லது அவர்களின் பிள்ளைகள் இரத்தத்தை எடுத்து, இவர்களின் இரத்தத்தை எடுத்து ஒப்பிட்டு பார்த்து செய்ய வேண்டும். அது 4 நாட்கள் ஆகும் குறைந்தபட்சம். எல்லாத்தை விட முக்கியமானது என்னவென்று சொன்னால், இலங்கையில் அந்த சோதனை செய்யும் வசதியே கிடையாது. சென்னையில் உள்ள நிலையத்தை எங்களுக்குத்தான் அனுப்புவார்கள், நாங்கள்தான் அவர்கள் அனுப்புகிறதெல்லாம் சோதனை செய்து திருப்பி அனுப்புவோம் என்று பகிரங்கமாக பேட்டி கொடுத்தார். எல்லா பத்திரிகையிலையும் அப்போது வந்திருக்கிறது, 2009 வந்திருக்கிறது. இதை விட வேற என்ன ஆதாரம் வேண்டும் அவர்கள் சொல்வது பொய் என்பதற்கு? டிஎன்ஏ செய்கிற சோதனை செய்கிற வசதியே இலங்கையில் இன்று வரைக்கும் கிடையாது. 1 மணி நேரத்தில் செய்யக்கூடிய விஷயம் அல்ல. நம்முடைய தமிழர்களின் மன உறுதியை குலைக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் செய்கிற தந்திரம். 2வது, முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக பிரபாகரன் பேரை சேர்த்திருக்கிறார். இன்று வரைக்கும் இருக்கிறது. ஒரு கொலை வழக்கிலோ கிரிமினல் வழக்கிலோ குற்றம் சாட்டப்பட்டவர் இறந்துவிட்டால் மரண சான்றிதழ் கொடுத்து அவர் பெயரை நீக்கிவிடுவார். சிங்கள அரசு பகிரங்கமாக அறிவித்து விட்டது இல்லையா, பிரபாகரனை கொன்று விட்டோம், அவர் உடல் இதுதான் என்று காட்டிவிட்டோம் எல்லாம் சொன்னார். ஏன் மரண சான்றிதழ் கொடுக்கவில்லை இதுவரைக்கும்? ஏன் அந்த குற்றப்பத்திரிகையில் அந்த பெயர் இன்னமும் இருக்கிறது? அதை இந்திய அரசு அமைத்த பல்நோக்கு விசாரணை குழு இன்னமும் அதை விசாரித்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் என்ன நாடகம்? என்ன தெரிகிறது உங்களுக்கு? சிங்கள அரசும் பிரபாகரன் இறந்ததையும் நம்பவில்லை, இந்திய அரசும் நம்பவில்லை. அதுதானே உண்மையாக இருக்க முடியும்? வேற என்ன இருக்க முடியும்? ஐயா, நீங்கள் செய்தியாளர் சந்திப்பில் தஞ்சாவூரில் நடந்தப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க ஐயா, நான் இங்கே வந்து இந்த விஷயத்தை சொல்கிறதே அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டேன், மேதகு பிரபாகரன் அவர்கள்கிட்ட, அவரோட அனுமதியோடு தான் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன், அவர் இன்னும் இறக்கலை உயிரோடு இருக்கிறதா சொன்னீங்க ஐயா. நீங்கள் அனுமதி வாங்கிட்டேன்னா நான் சொல்லலை. அவருடைய குடும்பத்தினரிடமிருந்து எனக்கு வந்த தகவலை வெளியிடுகிறேன் சொன்னேன். அப்படின்னா நாம் இன்னும் அவரை நேரில் பார்க்கலை? யார்? நாம இன்னும் ஒரு நேரில் பார்க்கல. ஓகே ஐயா, குடும்ப தகவலை நாம் வெளிப்படுத்தியிருக்கோம். ஐயா, இந்த காலகட்டத்தில் ஒருத்தவங்க நினச்சாங்கன்னா வீடியோ ஃபோட்டோ ஏதாவது எடுத்து வெளியிட்டிருக்க முடியும், ஆனால் பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, ஒரே ஒரு ஃபோட்டோ கூட வரலையேங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்கறதுக்கு உங்களோட கருத்து ஐயா? இந்த நவீன யுகத்தில் விஞ்ஞானம் எவ்வளவோ முன்னேறி இருக்குது. இங்கே உட்காந்துக்கிட்டு நீங்களும் நானும் பேசுகிறத அமெரிக்காவிலிருந்து கண்டுபிடிக்க முடியும். ஒரு தொலைபேசி நான் இங்கே பேசினேன்னா எந்த இடத்துல நான் உட்கார்ந்துருக்கிறேன் என்று துல்லியமாக தெரியும்.
இவ்வளோ விஞ்ஞான முன்னேற்றம் வந்திருக்கிற நேரத்தில் நீங்கள் இந்த கேள்வி கேட்குறது சரியா? அவர் என் கூட பேசினாலும் நான் அவரோட பேசினாலும் உடனடியாக தெரியும். யாருக்கு தெரியக்கூடாதோ அவர்களுக்கும் தெரியும். அவர்களுக்கு நவீன அறிவியலை பற்றி எதுவும் தெரியாமல் கேட்கிறார். ரொம்ப காலமாக அதை சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கு ஐயா. ஐயா, இலங்கையோட முன்னாள் அதிபர் கோத்தபய ராஜபக்ஷ அவர்கள் சமீபத்தில் ஒரு விஷயம் சொன்னார் ஐயா. என்ன யாரை பார்த்தாலும் பிரபாகரன் அவர்கள் சாகலை, உயிரோடு தான் இருக்கிறதா சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அவர் என்ன கடவுளா உயிரோடு வந்துடுறதுக்கு அப்படின்னு கேட்டார் ஐயா. இதை நீங்கள் எப்படி ஐயா பார்க்குறீங்க? புத்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு அவர்கள் கடவுள் கிடையாது. புத்த மதம் நாத்திக மதம், அவரே கடவுள் என்று சொன்ன ஒரு பாடு. அந்த கடவுளின் காலில் விழுந்து கும்பிட வேண்டியதுதானே கோத்தபாய. புத்தர் என்ன சொன்னார்? அவர் சொன்ன ஒழுக்க விதிகள், அறவிதிகள், அதை பின்பற்றி வாழ வேண்டும், விக்கிரக வணக்கம் கூடாது, எல்லாம் சொன்னார். பௌத்தம் புத்தம் சரணம் கச்சாமி என்று சொன்னார். பௌத்தம் நான் உங்களுக்கு கொள்கை கோட்பாடு, அதை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். பிற்காலத்தில் வந்தவர்கள் மகாயான பௌத்தம் என்று ஒரு பிரிவை ஏற்படுத்தினார். புத்தரையே கடவுளாக்கி விட்டார். தன்னை பௌத்தன் என்று சொல்லிக் கொள்கிற கோத்தபாயே அவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் போல தெரிகிறது. அதனால தானே இந்த உதாரணம் சொல்கிறார். அப்படியானால் அவர் பௌத்தராக இருப்பதற்கே லாயக்கற்றவர். பதில் எதுக்கு? இதுதான் சரி ஐயா. ஏன்னா இலங்கையில் பொருளாதார பிரச்சனைன்னு ஒன்று ஏற்பட்டதும் அந்த நாட்டை விட்டு வெளியே தப்பிச்சு போனவர் கோத்தபாய ராஜபக்ஷ. ஆனால் அவர் இப்போ என்னென்னா அவர் கடவுளான்னு சொல்லி கேள்வி எழுப்புற அளவுக்கு அவர் வளர்ந்ததாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு சிலர் கேட்குற ஒரு விஷயம் மட்டும் வெளிப்படையாக கேட்குற ஐயா. இறுதிக்கட்ட போரின் போது மேதகு பிரபாகரன் அவர்கள் கொல்லப்படலை அப்படின்னா அவர் அங்கேருந்து தப்பிச்சு போயிருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க ஐயா. அது உண்மையா ஐயா? அவர் இருக்கிறார், நன்றாக இருக்கிறார் என்று நான் சொன்னால் எங்கே வேண்டுமானாலும் இருக்கலாம். அவராக சொன்னால்தான் அது எல்லாருக்கும் தெரியும். கிட்டத்தட்ட சூசகமாக ஒரு விஷயம் போகுது, பட் இன்னும் புலப்படலை வெளியே. அவராக சொல்கிற வரைக்கும் எதுவுமே சொல்ல முடியாது. சரி ஐயா. ஐயா, இப்போ நம்ம இவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்கோம்ல ஐயா, தலைவர் உயிரோட்டிருக்காரு சொல்லிட்டு, இதனால் இலங்கை வடகிழக்கு பகுதியில் இராணுவ நடவடிக்கையை இன்னும் அந்த அரசு அதிகமாக்க வாய்ப்பு இருக்கா ஐயா? இதே தவறு. ஈழத்தமிழர்களுக்கு இலங்கையில் வாழ்ந்தாலும் உலகம் பூராவும் பல நாடுகளில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு புதிய நம்பிக்கையும் உற்சாகமும் ஏற்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, இலங்கை தமிழர் பகுதிகளில் சிங்களவர்களை கொண்டு வந்து குடியேற்றி இருக்கிறார்கள். அந்த சிங்களவர்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. இங்கே இருப்பதா நாம் வெளியேறி விடுவதா என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு. அச்சம் ஏற்பட்டு அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். சிங்கள அதிகாரிகளை கொண்டு வந்து குவித்திருக்கிறார்கள், இராணுவத்தை கொண்டு வந்து குவித்திருக்கிறார்கள் தமிழர் பகுதியில். அவர்கள் மத்தியெல்லாம் ஒரு அச்சம் உருவாகியிருக்கிறது. இதுதான் உண்மையை தவிர அங்கு தமிழர்களுக்கு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்வது தவறானது. ஐயா, மார்ச் 10ஆம் தேதி வந்துச்சுன்னா உங்களுக்கு 90 வயசு நீங்கள் பூர்த்தி பண்ணுறீங்க நினைக்கிறேன். என்னோடய நினைவு சரியாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு என்னோடய முத்தாய்ப்பான வாழ்த்துக்களை முதலே சொல்லிடுறேன் ஐயா. நீங்கள் இவ்வளோ வருஷம் இந்த அரசியல் வாழ்க்கையில் போயிட்டுருக்கீங்களே ஐயா, இதில் உங்களோட மகத்தான சாதனை அப்படின்னா எந்த விஷயம் ஐயா சொல்லுவீங்க? நான் நினச்சி இந்த ஒரு விஷயம் பண்ணி நான் இப்போ வரைக்கும் பெருமைப்படுறேன்ப்பா அப்படின்னா ஒரே விஷயம் ஐயா. என்னுடைய சாதனைகளை மதிப்பீடு செய்ய வேண்டியது உங்களை போன்றவர்களின் கடமை. என்னுடைய சாதனையை நானே மதிப்பீடு செய்வது என்பது உங்களுக்கு மனநிறைவு ஒன்று இருக்குல்ல ஐயா. இந்த மாணவன் எழுதிய தேர்வுத்தாளே அந்த மாணவனை திருத்துவதற்கு. ஐயா ஐயா, எங்களுக்கு அவ்வளோ வயசு இல்லை ஐயா, அதான் உங்ககிட்ட கேட்டேன் ஐயா. ஐயா, அடுத்தபடி இன்னொரு முக்கியமான விஷயம் ஐயா, இலங்கை அரசியல்வாதிகளாக இருக்காங்க இல்லையா, இலங்கை அரசியல்வாதிகள், ஸ்ரீலங்காவில் இருக்க பாலிட்டிஷியன்ஸ், அவங்க உங்களோட அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல ஐயா, மேதகு பிரபாகரனோட உயிரோடு இருக்கிறதா சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டு, இது எப்படி ஐயா பார்க்குறாங்க அவங்க? அவர்களுக்கு இப்போதான் உண்மைகள் புரிய ஆரம்பித்திருக்கிறது. ராஜபக்சேக்களை வெற்றி பெற வைத்து ஆட்சிபீடத்தில் உட்கார வைத்த சிங்கள மக்கள் இன்றைக்கு தெருவில் இறங்கி ராஜபக்சேயை வெளியேறுங்கள் என்று போராடுகிறார், வெளியேற வைத்தார். இன்னமும் அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அங்கே சிங்கள அறிவுஜீவிகள்,
படித்தவர்கள் மத்தியிலே இப்போதான் உண்மைகளெல்லாம் புரிகிறது. சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய மனமாற்றம் உருவாகி கொண்டிருக்கிறது. நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோம், இனவெறியினால் நாம் நம்மை ஏமாற்றி விட்டார்கள், இனவெறியை தூண்டிவிட்டு என்றது அவர்கள் புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். அதனால தான் இன்னமும் அந்த போராட்டம், ஆட்சி மாறினாலும் போராட்டம் நடக்கிறது. இது சிங்களர் பற்றியிலே ஏற்பட்டிருக்கிற ஒரு மாற்றம். இப்போது பிரபாரணை பற்றிய செய்தி வந்ததும் அவர்களுக்கு எல்லா உண்மைகளும் விரைவில் புரியும் என்று நம்புகிறேன். இப்போ இலங்கையோட அதிபர் பதவியிலும் சரி, பிரதமர் பதவியிலும் சரி, ராஜபக்சேக்கள் கிடையாது, மஹிந்த ராஜபக்சவும் கிடையாது, கோத்தபய ராஜபக்சவும் கிடையாது. இந்த நேரத்தில் இப்போ ஏற்பட்ட விஷயம் நம்ம வெளிக்கொண்டு வந்திருக்கோம்ல, மேதகு பிரபாகரன் உயிரோடு இருக்காருன்னு சொல்லிட்டு, இதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு திரும்பவும் ராஜபக்சேக்கள் ஆட்சி அங்கே முளைக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அவரை சமாளிக்க நாங்கள் தான் சரியாக இருப்போன்னு அவங்க அதையே பிம்பப்படுத்தி முன்னாடி வர முடியுமா ஐயா? இதுக்கு வாய்ப்பு இருக்கா? ராஜபக்சேகளை பற்றி திரும்ப திரும்ப கவலைப்படுவதில் அர்த்தமே இல்லை. இப்போது ஈழத்தமிழர் பிரச்சனை என்பது மாறி இலங்கையில் சீனா ஆழமாக காலூன்றிவிட்ட இந்த நிலைமையில் இந்தியாவுக்கு அபாயம் என்ற பிரச்சனை தான் பெரிதாயிருக்கிறது. ஈழத்தமிழர் பிரச்சனை வேறு, இந்தியாவுக்கு சீனாவின் மூலம் அபாயம் காத்திருக்கிற பிரச்சனை வேறு அல்ல. ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னிப்பிணைந்த பிரச்சனை. இந்த பிரச்சனையில் இருந்து இந்தியாவுக்கு வரவிருக்கிற அபாயத்தை தடுக்க வேண்டுமானால் ஈழ பிரச்சனைக்கு இந்தியா துணையாக நிற்க வேண்டும். அதன் மூலம்தான் இந்த அபாயத்தை தடுக்க முடியும். இந்திய அரசு இதை சிந்திக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி கொழும்பு போர்ட்டு ஏதோ சைனாவோட நிலப்பகுதி மாதிரி அவ்வளோ ஆக்கிரமிச்சிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற ஃபுல்லாக பண்ணிட்டாங்க, ஆனால் வேலையாட்கள் பார்த்தா கூட அங்கங்கே சீனர்கள் தான் அதிகமாக தென்படுறாங்க ஐயா. ஏதோ இலங்கையே குட்டி சீனா மாதிரி மாறிக்கிட்டு இருக்குன்னு அங்கே இருக்கவங்களே சொல்கிறாங்க நண்பர்களே, இது போல் இங்கே நடந்துகிட்ருக்குனு சொல்லிட்டு. இந்த தலைமுறையினருக்காக கேட்குறையா, நீங்கள் விளக்கம் கொடுத்தா இன்னும் தெளிவாக போய் ரீச் ஆகும் ஐயா. இலங்கை எப்படி சீனா வசம் போய்கிட்டு இருக்கு ஐயா? இலங்கை பிரச்சனையில் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோது 1983 ஜூலை கலவரத்தின் போது 3000 தமிழர்கள் கொல்லப்பட்ட போது இந்திரா காந்தி அவர்கள் சென்னை செங்கோட்டையில் 15 கொடியேற்றி வைக்கும்போது சொன்னார், இலங்கையில் நடப்பது திட்டமிட்ட இனப்படுகொலை, ஜினோசைடு என்ற வார்த்தையை இந்திய பிரதமர் ஒருவர் முதன் முதலாக பயன்படுத்தினார். இந்தியா வில் நாட் பி ஏ சைலண்ட் ஸ்பெக்டேட்டர் டு இட் என்று சொன்னார். இதை வேடிக்கை பார்த்து கொண்டு இந்தியா சும்மா இருக்காது என்று எச்சரித்தார். எச்சரித்ததோடு நிற்கவில்லை. அன்றைக்கு வெளியுறவு அமைச்சராக இருந்த பி வி நரசிம்மராவை உடனடியாக இலங்கைக்கு அனுப்பி ஜெயவர்தனாவுக்கு எச்சரிக்கை விடுத்தார். அதற்கு பிறகு அந்த கலவரம் ஓய்ந்தது. பின்னர் ஜி பார்த்தசாரதி என்ற மூத்த ராஜதந்திரியை இலங்கைக்கு அனுப்பி ஜெயவர்தனாவுக்கும் தமிழர் பிரதிநிதிக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடத்த வைத்து அவருக்கு அனெக்சர் சி என்ற திட்டத்தை ஒப்புக்கொள்ள வைத்தார். ஆனால் அதற்கு பின்னால் ஜெயவர்தனா அதிலிருந்து நழுவி செல்கிறார். நழுவி செல்வது மட்டுமல்ல, அமெரிக்காவின் உதவியை பெறுவதற்காக திருகோணமலையில் அமெரிக்க கடற்படை தளத்தை கொண்டு வந்து வைப்பதற்கு திட்டமிட்டார். இந்திரா காந்திக்கு இதெல்லாம் தெரிய வந்தபோது கடுமையான எச்சரிக்கை கொடுத்த பிற்பாடு அது நின்றுவிட்டது. இப்படி இந்தியாவின் அழுத்தம் தன் மீது படிவதை தடுக்க வேண்டும் என்பதுதான் சிங்கள அரசியல்வாதிகளின் நோக்கம். ராஜபக்சே வந்தபோது, பதவிக்கு வந்தபோது, நாம் எந்த நாட்டின் உதவியை பெறுவதை விட இந்தியாவுக்கு எதிரியாக இருக்கிற நாடுகளின் உதவியை பெறுவதன் மூலம்தான் இந்தியாவின் அழுத்தத்தை தடுக்க முடியும் என்று அவர் திட்டமிட்டு சீனாவுடனும் பாகிஸ்தானுடனும் உறவாடினார். சீனா இலங்கைக்கு நீங்கள் சொல்வது போல கொழும்பு துறைமுக உத்தரவு மட்டும் அல்ல, இலங்கையின் தென்கோடியில் இருக்கக்கூடிய ஹம்பன்தொட்டாவில்
5000 கோடி செலவில் ஒரு புதிய துறைமுகத்தை கட்டி கொடுத்திருக்கிறது சீனா. இலங்கையில் சாலைகள், போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து எல்லாமே அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். கோடி கோடியாக பல ஆயிரம் கோடிகளை அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். எதற்காக? அதனால் இலங்கை ஒரு சின்ன நாடு, என்ன பயன் சீனா சரக்குகளையெல்லாம் விற்பதற்கு? இலங்கை என்ன பெரிய சந்தையா? எதுவுமே கிடையாது. இலங்கையினாலே சீனாவுக்கு ஒரு ஆதாயமும் கிடையாது. ஆனால் எதற்காக இதை செய்தார்கள்? இந்தியாவுக்கு எதிரான ஒரு தளமாக இலங்கை நமக்கு பயன்படும் என்பதற்காக செய்கிறார்கள். அதில் வெற்றியும் பெற்று விட்டார்கள். சீனா ஆழமாக கால் ஊன்றியிருக்கிறது. ஈழத்தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலகில் எந்த நாட்டில் தமிழன் வாழ்ந்தாலும் அவனுக்கு வருகிற இன்னலை துடைப்பதில் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும், ஒன்றுபட்டு குரல் கொடுக்க வேண்டும். நம்முடைய பண்பாடும் நம்முடைய கலாச்சாரமும் சிறந்தவை. நம்முடைய மொழி உலகத்தின் மிக மூத்த மொழிகளில் ஒன்று. எவ்வளவோ சொல்லலாம், நம்முடைய வரலாறை பற்றி சொல்வதானால் எவ்வளவோ நீங்கள் சொல்லி கொண்டு போகலாம். இந்தியாவில் அசோகன் ஆண்ட காலத்திலிருந்து அக்பர் ஆண்ட காலம் வரை இந்தியாவுக்கு வெளியே அவர்கள் அரசை விரிவாக்கியது இல்லை. முதன் முதலாக இந்தியாவுக்கு வெளியே தென்கிழக்காசிய நாடுகளில் பர்மா, மலேசியா, இந்தோனேசியா வரைக்கும் சென்று வென்று அங்கேயெல்லாம் புலிக்கொடியை ஏற்றிய பெருமைக்குரியவன் ராஜேந்திர சோழன் மட்டுமே தான். வேறு யாரும் வெளிநாட்டில் எல்லாம் தங்களுடைய ஆட்சியை விரிவாக்கினார்கள் என்று சொல்ல முடியாது. இத்தகைய பெருமை மிக்க ஒரு இனம் அந்த பெருமைக்கு உரிய இடத்தை பெற்றிருக்கிறதா உலகில்? ஏன் பெறவில்லை என்பதை தயவு செய்து உலக தமிழர்கள் சிந்திக்க வேண்டும். அந்த சிந்தனையின் விளைவாக தமிழினத்தின் பெருமையும் தமிழ் மொழியின் சிறப்பும் உலகெங்கும் ஓங்க வேண்டும். அதுதான் முக்கியம். மக்களே, இந்த விவகாரத்தில் கூடிய விரைவிலேயே உண்மை வெளிக்கொணரப்படும்னு முழுமையாக நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு நம்பிக்கையோடவே இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.